ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரூஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலாண்டை அட்டிச்சு தூக்க போறாங்க இந்தியா. இங்கிலாந்து ஓன் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ண போறோம், சரித்திரம் பண்ண போறோம் இந்தியா. முதல் இன்னிங்ஸ் இங்கிலாந்து 183 ஆல் அவுட். இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 2780 ஆல் அவுட், 96 ரன் லீட் இருந்தாங்க. பின்னர் வந்துட்டு இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 303 ரனுக்கு ஆல் அவுட், 209 ரன் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. பும்ரா பாத்தீங்கன்னா வேற லெவல் பீஸ்ட், வலிமையான போலிங் ஸ்பெல் என்று தான் சொல்லணும். தனது டெஸ்ட் அரங்கில் பாத்தீங்கன்னா 5 ஃபர் பதிவு பண்ணியிருக்காரு. மேட்ச் ஸ்டாண்டிங் பாயிண்ட் பண்ணது 81வது ஓவர் என்று சொல்லலாம். பும்ரா போட்ட ஓவர் நங்குரமாதி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் ஜோ ரூட். 14 பவுண்டரி வேகமா பாத்தீங்கன்னா சதம் பிளாஸ்னாரு. இங்கிலாந்து ஸ்கோர் பாத்தீங்கன்னா புயல் வேகத்துல போய்கிட்டு இருந்துச்சு. டார்கெட் பாத்தீங்கன்னா 250க்கு மேல போயிருச்சுன்னா இந்தியன் வின் பண்ண டஃப் ஆயிரும். சேம் டைம் அதிரடி அடிக்க போய் லூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்டான நேரத்தில் பாத்தீங்கன்னா பும்ரா அவுட் ஸ்விங் போட்டு ரூட் விக்கெட் எடுத்தாரு. அந்த விக்கெட் தான் மேட்ச் ஸ்டாண்டிங் பாயிண்ட், பும்ராவுக்கு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணிடலாம். ரூட் எடுத்த பிறகு பும்ராவோட ரூட் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்துச்சு. ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா பால் பை பால் 2 விக்கெட் எடுத்தாரு, ஹாட்ரிக்கை மிஸ் பண்ணாரு. இங்கிலாந்தை பாத்தீங்கன்னா டோட்டல் டாமினேட் பண்ணிட்டாரு. பும்ரா 5 விக்கெட் எடுக்க போய் தான் இங்கிலாந்தை 209 ரன்குள்ள சுருட்டி போட்டாச்சு. 209 ரன் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா. ராகுல் குட் ஸ்டார்ட் பண்ணாரு, 38 பால் ஃபெஸ் பண்ணி 26 ரன் குயிக் அடிச்சாரு, 6 பவுண்டரி. ரோஹித் பாத்தீங்கன்னா அவரோட ஆட்டத்தை மறந்துட்டாரு, பொறுமையா ப்ளே பண்றாரு. ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் அடிச்சிருக்காங்க. வெற்றி இலக்கு நெருங்க இன்னும் 157 ரன் தேவைப்படுகிறது. நாளைக்கு ஃபைனல் டே 157 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இந்தியா செம்ம சாதனை பதிவு பண்ணுவாங்க. இப்ப நடக்கிற வென்யூல இங்கிலாண்டை நம்ம பீட் பண்ணதே இல்லை, வின் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரித்திரம் தான். ஓகேவா, இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்துக்கு செம்ம ரிவெஞ்ச் நடந்தது. ஆண்ட்ரசன் இருக்கார் இல்லையா, இந்தியா முதல் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது கே எல் ராகுல பாத்தீங்கன்னா சீனாங்க, ஒல்லி ராபீசனும் சீனாரு. ரீசன் கேட்டீங்கன்னா பொறுமையா காம் மைண்ட்ல ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மைண்ட் போக்கஸ் திருப்ப தான் இவங்க ரெண்டு பேருமே சீனாங்க. பட் ராகுல் பாத்தீங்கன்னா உசு பெத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பெத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தாரு. அவரோட பேட்டிங் லைஃப் பாத்தீங்கன்னா ஜம்முன் இருந்துச்சு. ராகுல் வந்துட்டு கோபத்தை காமிக்கவில்லை என்றாலும் நம்ம சிராஜ் கோபத்தை காமிச்சாரு, செம்ம ரிவெஞ்ச் பண்ணாரு ஆண்டர்சன் அண்ட் பிராட்ஷோவுக்கு. பால் பை பால் பவுலிங் போடும்போது பிராட்ஷோவை சீண்டிக்கிட்டே இருந்தாரு, சேம் டைம் ஆண்டர்சனையும். பிராட்ஷோவுக்கும் அண்ட் ஆண்டர்சனுக்கும் செம்ம டிஸ்டர்ப் ஆச்சு என்று தான் சொல்லணும். அந்த விக்ஸ்லயே பாத்தீங்கன்னா விரைவா விக்கெட் இழந்துட்டாரு பிராட்ஷோ. இந்த ரிவெஞ்ச் மூமெண்ட் பாத்தீங்கன்னா தரமா இருந்தது என்று தான் சொல்லணும். இந்த நிகழ்வை வந்துட்டு நீங்க வாட்சிங் பண்ணீங்களாம். ஃபைனல் டே 157 அடிச்சு இந்தியா இங்கிலாந்தை தூக்கி அடிப்பாங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.